அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்தி. இந்த வீடியோவில் லாங்ஸ்டன் ஹோக்ஸ் எழுதின ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு போயம் பற்றி பார்க்கலாம். லாங்ஸ்டன் ஹோக்ஸ் இவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர் ஆஃப் 20th century. அண்ட் இவர் வந்து ஹார்லம் ரெனைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்புடைய லீடர். இவருடைய போயம்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெஸ்ட் போயம், சோசியல் கமெண்டரி, ஹார்லம் போயம்ஸ் அண்ட் ஃபோக் போயம்ஸ் சொல்லிட்டு டிவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் அண்ட் நெகட்டிவ் தீம்ஸை பற்றி தான் அதிகமாக இருக்கும். இன் அடிஷன் டு போம்ஸ் இவர் வந்து நிறைய நாவல்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸேஸ், ப்ளேஸ்லாம் எழுதியிருக்காரு. இவருடைய ஒர்க்ஸ்லாம் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் அதாவது பிளாக் அமெரிக்கன்ஸுடைய சந்தோஷத்தை பற்றியும் அவங்க படுற கஷ்டத்தை பற்றியும் ரொம்பவே ஆனஸ்ட்டாக வந்து போர்ட்ரே பண்ணி எழுந்திருப்பார். எந்த வித எக்ஸாஜரேஷனுமே இருக்காது, ரொம்பவே வந்து ஆனஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய மேக்ஸிமம் போயமில் ட்ரீமை வந்து சென்ட்ரலாக வச்சு இவர் வந்து கொண்டு போயிருப்பார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் லைஃப் பிளாக்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து அடிமைப்பட்டே இருப்பாங்க. ஸோ அதை விட்டு வந்து மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்து நிறைய பேத்துக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி தாட் வந்து எல்லாத்துக்கும் வந்தால் தான் நம்ம முன்னேற முடியுங்கிறத வந்து உணர்த்துறதுக்காகவே இவங்க நிறையா வந்து ட்ரீம்ஸை சென்ட்ரல் தீமாக வச்சு எழுதியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு போம் தான் இந்த ட்ரீம்ஸ் அப்படிங்கிற போம். இப்போ டேரக்டாக நம்ம போம்குள்ளே போயிடலாம். இந்த ட்ரீம்ஸ் போம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னது, ரெண்டு ஸ்டான்ஸாக தான் இருக்கும். இட்ஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் 4 lines. இதை வந்து ஸ்டான்ஸா வைஸ் பார்த்துடலாம். ஹோல்ட் ஆன் டு ட்ரீம்ஸ், ஃபார் இஃப் ட்ரீம்ஸ் டை, லைஃப் இஸ் லைக் அ புரோக்கன் விங்கட் பேர்ட் தட் கெனாட் ஃப்ளை. இதில் ஆத்தர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையில் கோல் அப்படிங்கிற ஒன்றையும் ஆம்பிஷன் அப்படிங்கிற ஒன்றையும் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படின்னா தான் வந்து லைஃப் வந்து ஒரு பாதையை நோக்கி போகும். மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு கெட்ட நிலைக்கு தான் நம்மளை கொண்டு போய் விடுங்கிறத சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் நம்ம ட்ரீம்ஸை வந்து சாக விட்டுட்டோம் அப்படின்னா, விச் மீன்ஸ் நம்ம ட்ரீம் அப்படிங்கிற ஒன்று வந்து நம்ம முன்னாடி செட் பண்ணி வச்சுருப்போம், பிற்காலத்தில் நம்ம போக போக வந்து அந்த ட்ரீம் அப்படிங்கிறதவே வந்து நம்ம கண்டுக்காமல் அதை அப்படியே மறந்துட்டு விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா லைஃப் இஸ் லைக் அ புரோக்கன் விங்கட் பேர்ட். புரோக்கன் விங்கட் பேர்டா அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா லிட்ரேச்சரை பொறுத்தவரையும் பேர்ட் அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹோப், எக்ஸ்டசி அண்ட் லிபர்ட்டி, ஃப்ரீடம் இதை பற்றி தான். இதை இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்கிறப்ப தான் வந்து பேர்ட் அப்படிங்கிற ஒரு இமேஜெலாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் புரோக்கன் விங்கட் பேர்ட் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா ஸ்லேவரி, ஹோப்லெஸ்னஸ், ஜாய்லெஸ்னஸ் இதை தான் வந்து புரோக்கன் விங்கட் பேர்ட் அப்படிங்கிறத வந்து டெபிட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ட்ரீம், கோல், ஆம்பிஷன், எய்ம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு சிறகுடைஞ்ச பறவையை மாதிரி தான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு ஹூக்ஸ். தென் செகண்ட் ஸ்டான்ஸா, ஹோல்ட் ஃபாஸ்ட் டு ட்ரீம்ஸ், ஃபார் வென் ட்ரீம்ஸ் கோ, லைஃப் இஸ் அ பேரன் ஃபீல்ட் ஃப்ரோசன் வித் ஸ்னோ. இதில் ஒருத்தருக்கு வந்து ட்ரீம்ஸே இல்லை, எய்மே இல்லை, கோல் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து பேரன் ஃபீல்டு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. பேரன் ஃபீல்டு அப்படிங்கிற வார்த்தையை லிட்ரேச்சரில் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா லைஃப்லெஸ்னஸ், ஹோப்லெஸ்னஸ் இதெல்லாம் யூஸ் சொல்கிறதுக்காக வந்து பேரன் ஃபீல்டு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பேரன் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு க்ராப்புமே விளையாது, அது வச்சுருக்கவங்களுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. அதே மாதிரி தான் லைஃப்பில் ட்ரீம் அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் தரிசு நிலை மாதிரி ஆயிரும். நம்மளை வந்து இன்னோவேட்டிவ் தாட்ஸ் அண்ட் க்ரியேட்டிவ் தாட்ஸ், க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இதெல்லாம் தான் வந்து நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். அதெல்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியம் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் எல்லாம் தோணும். அந்த லட்சியமே இல்லைங்கிற பட்சத்தில் அந்த க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் தோணாது. அப்படிங்கிறனால தான் லைஃப்பை வந்து பேரன் ஃபீல்டோடு இதில் கம்பேர் பண்ணியிருக்காங்க. கீழேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் வித் ஸ்னோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஃப்ரோசன் வித் ஸ்னோன் சொல்லியிருக்காங்க, பேரன் ஃபீல்டே வந்து விளையாது, இதில் வந்து ஃப்ரோசன் வித் ஸ்னோ அப்படின்னா பனியால் மூடப்பட்டுருச்சுன்னா இன்னும் சுத்தம் ஒன்றுமே விளையாது, அந்த அளவுக்கு வந்து ட்ரீம்ஸ் இல்லாதவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஸ்னோ அப்படிங்கிறது வந்து கோல்டு எமோஷன்ஸையும் குறிக்கும். எந்த வித லட்சியமே இல்லாதவங்க அந்தளவுக்கு எந்த ஒரு ஹியூமன் வேல்யூஸுமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் இதில் கொண்டு வர்றாங்க. இதில் ரெண்டு ஸ்டான்ஸாலையுமே ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஃபாஸ்ட் டு ட்ரீம்ஸ், ட்ரீம்ஸை வந்து எப்பயுமே நம்ம வந்து அலைவாக வச்சுக்கணும், எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோடு இருக்கணும். இந்த ஒரு போயமுடைய இன்னர் தீம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பிளாக் அமெரிக்கன்ஸுடைய ஃப்ரீடம்காக போராடுற ஒருத்தர் அப்படிங்கிறனால பிளாக் அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிறவங்க எப்பயுமே வந்து ஸ்லேவரி அப்படிங்கிறத வந்து ஒரு அனுபவிச்சுட்டே இருக்கவங்க. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தோணாது. அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த போயம் மேபி அவர் எழுதியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்து ட்ரீம்ஸ் அப்படிங்கிறத எது சொல்கிறாருன்னா நமக்கு வந்து பிளாக் அமெரிக்கன், ஒயிட் அமெரிக்கன் அப்படிங்கிற ஒரு பிரிவினை இல்லாமல் நம்மளும் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒன்று வந்து நோக்கி நம்ம போகணும், அது எல்லாருமே நீங்கள் நம்பணும், அதை நோக்கி நம்ம வந்து போராடணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும் லாங்ஸ்டன் ஹோக்ஸ் அதை எழுதியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் தி போயம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஆர் ஃபார் எனி மிஸ்டேக் ஜஸ்ட் கமெண்ட் தட், ஸோ தட் ஐ ட்ரை டு ரெக்டிஃபை மை மிஸ்டேக். தேங்க்யூ.